பேக் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலை மலர். இப்போ எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த அந்த செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இது விருந்தினர் பக்கம். இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் வர போறாங்க? ஆக்டர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், யாரு? இவர் வந்து 90s கிட்ஸ் உடைய ஃபேவரட் சீரியல் நடிகர், குணச்சித்திர நடிகர். சமீபத்தில் வெளியான ஒரு வெற்றி படத்தில் இவர் பிளே பண்ண கதாபாத்திரத்துடைய பேரை சொன்னால் மட்டும் போதும் இவர் யாருன்னு எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன நேம்? பேட் காப் ஓசி ராகவேந்தர் தான் இன்னைக்கு நம்ம ஷோவுடைய கெஸ்ட். கூப்பிட்டுலாமா? கண்டிப்பா, லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் சேத்தன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். விடுதலை வந்து சூப்பரா ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு படம். இப்போ ஒரு டூ வீக்ஸ் ஆயிடுச்சுல சார், டூ வீக்ஸ் பிளஸ் ஆயிடுச்சு. பட் இன்னும் தேர்ட் வீக் போடிட்டு இருக்கு. தேர்ட் வீக் அண்ட் இன்னும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. தியேட்டர் ஃபுல் ஆயிட்டு இரு
அங்கேயும் வந்து நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஸோ 2 weeks மட்டும் இல்லை, இன்னும் 20 இயர்ஸ்க்கு விடுதலை பேசும் சார். ஸோ குமரேசனுடைய ஓசி இங்கே வந்து இவ்வளோ க்யூட்டாக சிரிச்சுட்டு இருக்காரு, அந்த படம் பார்த்தவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மிரட்டிட்டீங்க சார் டோட்டலாக. ஸோ அந்த ஓசி கதாபாத்திரத்துக்கு சேத்தன் அவருடைய ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன கொண்டு வந்து மாற்றினார் அந்த அந்த கதாபாத்திரமாக அடாப்ட் ஆக? கூப்பிடும் போது ஃபர்ஸ்ட் லுக்கு மாற்றினார். அந்த மீசை வந்து அந்த பழைய காலத்து மீசை மாதிரி தின்னா ஒரு அந்த மாதிரி ஒன்று பண்ணி, அப்புறம் இங்கேருந்து எடுத்த மூடி இப்படி சீவி அழுத்தி சீவி அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் கொடுத்தாரு. அந்த லுக் பார்த்தோடனே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இப்படி இருக்குமா நம்ம அப்படின்னு. அது ஒன்று பண்ணார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ணுங்க, அதாவது தனக்கு கீழே ஒர்க் பண்ணுற யாரையும் மதிக்காத ஒரு கேரக்டர், அதாவது டிஸ்ரிகார்ட் ஃபார் சபார்டினேட்ஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறது, அது நீங்கள் வந்து மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணி இன்டர்னலைஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னார். அது நான் பண்ணேன். ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம அவர் அவரை பொறுத்த வரைக்கும் வெற்றியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபேஸில் நீங்கள் வந்து எதுவும் டெலிபரேட்டாக காட்ட வேண்டாம். இப்போ கோவம் வேணா கோவமாக பார்க்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அதை நீங்கள் ஃபீல் பண்ணால் போதுங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் அவர் அதுதான் பண்ணுவார், எனக்கும் அதுதான் சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நம்மளால் இது வந்து புல் ஆஃப் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் எனக்கு இருந்தது. பட்டு வெற்றிமல இருந்த ஒரு ட்ரஸ்ட்டால் அப்படி நானும் ஐ வெண்ட் வித் ஃப்ளோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சார் நீங்கள் கிரவுண்டடாக பேசுகிறீங்க சார், 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பெர்ஃபார்மர் ஆக்டர்னு சொல்லி. ஏன்னா பிக் ஃபேன் ஆஃப் யுவர் சீரியல்ஸ் சார், ஏன்னா அப்போலேருந்தே உங்களோட ஆக்டிங்கை பார்த்து நாங்கள் வாவ் ஃபேக்டர்லாம் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். என்னென்னா சார், லைக் வெற்றிமன் சார் வந்து உங்ககிட்ட கதை சொல்கிறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களை பயிற்சி பண்ணிக்க சொல்லிட்டாரு, பட் நீங்கள் ஆன் த ஸ்பாட் போனவுடனே சூரி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கதாநாயகனா கதையின் நாயகனாக வந்து வராரு. ஸோ அப்படி பார்க்குறப்போ எப்படி சார் இருந்துச்சு? முதல் படம் அவரே வந்து பயங்கரமாக எதிர்க்கிற மாதிரி சண்டை போடுற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக இருக்கே அப்படின்றதெல்லாம் என்ன கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சூரி இருக்காருங்கிறது எனக்கு தெரியும். ஓகே. ஏன்னா நான் கூகுளில் நியூஸ்லலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட படத்தில் இருக்கார். ஆ, நான் இருக்கிறதே அப்போ எனக்கு தெரியாது. ஓ, வெற்றிமாறன் சூரிய வச்சு பண்ணுறாரு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அந்த படத்துக்கு தான் கூப்பிட்றாருங்கிறதும் இப்போது தெரியும். ஏன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க, அல்லது டெஸ்ட் ஷூட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது தெரியும். ஸோ நான் அங்கே போகும்போதே எனக்கு தெரியும். பட் சின்ன ஒரு கேள்வி இருந்தது மனசுக்குள்ள, ஒரு காமெடியனை வந்து ஒரு ஹீரோ ஆக்குறாருன்னா எந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருப்பாரு, ஒரு இன்டென்ஸான ஒரு என்ன பண்ண போறாரு, எப்படி அந்த கேரக்டர் டிசைன் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வி இருந்தது மனசுக்குள்ள. போய் ஃபஸ்ட்டு சீன் நடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு ஓ. அண்ட் நான் நடிக்கும் போதே ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்தே சூரி வந்து ஒரு காமெடியன், அவர் கஷ்டப்பட்டு தான் இந்த ரோலுக்கு அடாப்ட் ஆகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. இயல்பா ரொம்ப இயல்பா ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து இதில் ஃபிட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சீன் என்ன சார் ஷூட் பண்ணி அதை கேட்கணும்னு? நான் படம் ஃபுல்லாக ரெண்டு பேரும் பயங்கரமான அந்த டாம் அண்ட் ஜெரியா இருந்துகிட்டே இருக்கும். ஆ, ஃபர்ஸ்ட் சீன் ஆக்சுவலாக அவருக்கும் எனக்கும் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சீனு நம்ம ஷூட்டிங்கில் எடுத்தது செகண்ட் பார்ட்டில் தான் வரப்போகுது.
நீங்களும் அவரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத நாங்க பாக்கணும்னு அவளோட எதிர்பார்க்கிறோம். ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்களா நீங்கன்னு கூட எங்களால யோசிக்க முடியல. ஏன்னா இந்த பார்ட் எண்ட் ஆகுற வரைக்கும் வந்து எப்படியாவது இவரு ஓசி மாறி குமரேசனை பாராட்டிடுவாருன்னு யோசித்தோம். கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு நீ பண்ணதை வெளியே தெரிய விடாம பண்றேன்டான்ற மாதிரி சொன்னதெல்லாம் டாப் நாச் சீரியஸ்லி. அண்ட் வெற்றிமாறன் சார், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணி இந்த கேரக்டர் சொன்னும் போது உங்களுக்கு ஏதாவது இன்ஹிபிஷன்ஸ் இருந்ததா? இது பண்ணலாமா, இது எப்படி ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி உங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது சார் அவர் அப்ரோச் பண்ணும் போது? இல்லை, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்தது. ஏன்னா நெகட்டிவ் கேரக்டர் நான் பண்ணதே இல்லை சினிமாவை பொறுத்த. சினிமாவில் ஸோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன் நான். அவர் கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, இதை புல் ஆஃப் பண்ணிட முடியுமா? ஏன்னா எதிர்க்க நடிக்கிறது வந்து விஜய் சேதுபதி, சூரி புதுசாக ஹீரோவாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு டாப் ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு ஆக்டர் தான். இவங்க முன்னாடி நான் ஒரு வில்லனா நம்ம வந்து புல் ஆஃப் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருந்தது. பட் நான் வெற்றிமாறனுக்கு என் மேலே ட்ரஸ்ட் இருக்கு, ஸோ அவர் அவர் ட்ரஸ்ட்டை நான் ட்ரஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். கரெக்டாக சார், சோசியல் மீடியாவில் வந்து படம் ரிலீஸ் ஆன ஒரு ரெண்டாவது மூணாவது நாள்லாம் ஒரு பயங்கரமான மீம் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா, ஆடாம ஜெயிச்சமுடா படத்தில் உங்களுடைய கேரக்டர் கான்ஸ்டபிளாக நீங்கள் பண்ண காமெடியும் இந்த பக்கமாக வந்து நீங்கள் விடுதலையுடைய ஓசையும் போட்டு இந்த ரெண்டு கேரக்டரையும் வந்து ஒரு பெர்ஃபெக்டாக பண்ணிட்டாரு சேத்தன் அவர்கள் அப்படின்னு போட்டு ஃபயர்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது ரெண்டுமே எப்படி பண்ண முடிஞ்சிச்சு சார்? டோட்டல் கான்ட்ராஸ்ட். ஆமாம், சி எனக்கு அப்போ ஹியூமர் ரொம்ப பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்போ எப்படி வில்லன் பண்ணணும்னு ஆசை, நெகட்டிவ் ஷேட் பண்ணணும்னு. அப்போ வந்து ஆனால் யாருமே ஹியூமர் என்ன கூப்பிடவே மாட்டாங்க. அது எதுனாலன்னு கேட்டிருக்கீங்களா யார்ட்டையாச்சும்? நான் அமுதன் கிட்டேயே கேட்டேன். ஏன்னா அமுதன் வந்து ரெண்டாவது படம் ஒரு படம் எடுத்தார், அது வெளில வரல. இன்னும் வெளில வரல. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் சீரியஸாக இருப்பேன். ஒரு சிபிஐ டைரக்டர் நானும் கொஞ்சம் ஹியூமரஸாக ஏதாவது பண்ணலாமா, நீங்கள் சிபிஐ டைரக்டர் பாரு. அமுதன் கிட்ட கேட்டேன், என்னங்க இது அநியாயமாக இருக்குது, எல்லாருமே காமெடி பண்ணுறாங்க, என்னையும் விடுங்களேன், நானும் கொஞ்சம் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிக்குது அப்படி. அவர் அதுக்கு சொன்னார், இல்லை இது என் என் மேலே தப்பு இல்லைங்க, நீங்கள் பண்ண அந்த முன்னாடி பண்ண த்ரில்லர்ஸு அதெல்லாம் நீங்கள் பண்ண வேடம் அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணதுனால தான் இந்த இமேஜ், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி அமையுது. அந்த கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் யாராலையும் உங்களை அந்த ஹியூமர் இமேஜில் பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். பட் இப்போ ஆசை இருக்கா சார் திரும்பவும் ஹியூமர் பண்ணணும் அப்படி? எனக்கு அது ஹியூமர் மட்டும் இல்லை, ஒரே இதில் டைப் காஸ்ட் ஆகாமல் வந்து எல்லா ஜானர்ஸும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஒரு ஆசை. ஏன்னா இந்த உங்களுடைய ஜேர்னி வந்து இது ஒரு 2.0 நான் பார்க்குறேன். ரொம்ப வருஷம் ஒரு சினிமாவில் கேப்புக்கு அப்புறம் இப்போ ப்ராப்பராக வந்து சேத்தன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த ரோல் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ ஆனது விடுதலையாக நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது சார் இதே மாதிரி தானா? சி நெகட்டிவ் ரோல்ஸ், அஃப்கோர்ஸ் நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணணும். பட் ஒரே ப்ராக்கெட்டில் மாட்டிக்கக்கூடாதுன்றது தான் எனக்கு. இப்போ ஆமாம், இப்போ போலீஸே ஆனாலும் அந்த போலீஸில் புதுசாக என்ன அந்த கேரக்டருக்கான ஒரு குணாதிசயம் என்ன கொண்டு வரலாம், ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணலாம், புதுசாக என்ன பண்ணலாங்கிறது தான் பார்ப்பேன். ஸோ கிடைக்கிற வாய்ப்புகளில் என்ன புதுசாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட தேடலாக இருக்கும். தியேட்டர் போய் பார்த்தீங்களா சார்? தியேட்டர் ரியாக்ஷன், ஆடியன்ஸ் வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க போய் பார்த்தீங்களா? ஆ, பார்த்தேன். ஃபஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கே ஃபஸ்ட் மார்னிங் ஷோ வந்து ஒய்ஃபு குழந்தையோட பொண்ணோட குழந்தை இல்லை இப்போ ஆஃப்கோர்ஸ், ஸோ அவங்களோட போய் பார்த்தேன். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தியேட்டரில் நிறைய பேர் வந்து திட்டிருப்பாங்க, அதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருந்திருக்கும் சிச்சுவேஷனில். இல்லை, நான் திட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே போனேன். பட் நான் போன தியேட்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப கிளாஸாக ரொம்ப இதாக இருந்தாங்க, சைலண்டாக இருந்தாங்களா? ஆக்சுவலாக வந்து இவங்களை கூட்டு போனதே வந்து ஏதாவது அசம்பாவம் தான், ஏதாவது தப்பாக ஏதாவது பேசி இவங்க வருத்தப்பட்டு அந்த மாதிரி ஆகிடக்கூடாது தான் கொஞ்சம் அந்த மாதிரி தியேட்டருக்கு போனேன். அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே. ஆமாம், பட் சப்சிக்வெண்ட்லி வேற தியேட்டர்ஸ் எல்லாம் நான் விசிட் பண்ணும்போது எல்லாம் நல்லா திட்டினாங்க. அதானே சார் அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே சார், திட்டினா இன்னொரு ஒரு விஷயமும் கேள்விப்பட்டோம் சார், யூடியூப்ல பார்த்தோம் இந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து உங்களை பார்த்துட்டு தேவதர்ஷினி மேம் வந்து உங்களை வந்து ஸ்லாப் பண்ணிட்டாங்கன்னு வந்து கேள்விப்பட்டோம்.
ஸ்லாப் எல்லாம் பண்ணல. நீ ஏமா அதை பண்ணிலாம் காட்டுற பயமா இருக்கு. இல்ல அப்படிதான் தம்ப்நெயில் இருந்துச்சு யூடியூப்ல. ஸ்லாப் எல்லாம் பண்ணல. இங்க பக்கத்துல உட்கார்ந்து, இங்க பக்கத்துல தேவதர்ஷினி உட்கார்ந்துதான், அதுக்கு பக்கத்துல பொண்ணு உட்கார்ந்துதான், ரெண்டு பேரும் நான் பண்ற கொடுமை எல்லாம் பார்த்து எப்படி அடிச்சாங்க. ஒரு இதா அத ஒரு ஒரு செல்லமா வந்து such a bad guy அப்படிங்கற மாதிரி. ஓகே ஓகே சார், எந்த சீன் பர்టిక్యులரா சொல்ல முடியுமா சார்? ஏன்னா எல்லா சீனும் த்ரூ அவுட் எப்போ சூரிய வந்து குடும்பப்படுத்த ஆரம்பிச்சனோ அதுல இருந்தே அடிக்க ஆரம்பிச்சோம். அப்போ படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து. ஆமா ஆமா ஆமா. ஓகே சார், எனக்கு பிடிச்ச சீன் நிறைய இருக்கு. அதுல வந்து ஸ்பெஷலா வந்து நீங்க வந்து அந்த கேன்டீன் இன்சார்ஜ் இருக்கிற ஒரு கான்செப்ட் மூனா ரமேஷ் அவரோட நீங்க வந்து பேசிட்டு இருப்பீங்க. அப்போ சூரி சார் பாட்டுக்கு ஒரு ஓரமா போயிட்டு இருப்பாரு, இவன் மொத்தம் தான் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படி. அந்த ரியாக்ஷனுக்கு எல்லாருமே பயங்கரமா சிரிச்சாங்க சார், லைக் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. அது வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? அந்த சீன் எப்படி என்ஜாய் பண்ணீங்க தியேட்டர்ல? அது நான் அப்படி சிரிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணல. அது அதுல ஹியூமர் நீங்க சொன்னீங்கல்ல சார், அதுல ஒரு ஹியூமர் இருக்கு அதுக்கு. இல்ல அதுல ஹியூமர் இருக்குன்னு அது அன்இன்டென்ஷனல தான் இருக்கு. நான் வந்து அந்த கேரக்டர் என்னவோ அதை பண்ணேன், பட் அது அதுல ஹியூமர் இருக்குன்றது வெற்றிமாறனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது அது. ஏன்னா நீங்க சீரியஸா டெலிவர் பண்ணதுதான் அது வந்து ஹியூமரா. சில நேரம் வந்து பயங்கரமா ஒர்க் ஆச்சு சார். சில நேரம் நம்ம பண்றது ஒண்ணு வேற மாதிரி போய் ரீச் ஆகும். இன்னொன்னும் வந்து நீங்க வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு டெட் சைலன்ஸ் இருக்கும், சேவ் பண்றவர் பயப்படுவாரு, ஏன்னா சூரி சார் வந்து பேச வர்றாரு உங்கள்கிட்டன்னு. அப்பவும் நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப சீரியஸான சீன், பட் ஸ்டில் அந்த ஹியூமர் வந்து அந்த ஒரு கொஞ்சம் செகண்ட்ல வந்து. இல்ல அந்த விஷயமே அவர் வந்து சாரி கேட்க மாட்டாருங்கிற ஒரு விஷயமே கொஞ்சம் ஒரு சின்ன ஹியூமர், அதுல ஒரு சின்ன த்ரெட் ஆஃப் ஹியூமர் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் வந்து. அதே மாதிரி அவர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொண்டு வந்து அப்புறம் உள்ள வரலாமான்னு பார்த்துட்டு அப்புறம் கீழ்ச்சி போட்டு போற சீன்ல நல்லா கை தட்டினாங்க சூரிக்கு. ஆமா சூரி. சோ சூரி கை தட்டினாலும் நம்ம கேரக்டர் வந்து அங்க ஓவர் ஷேட். படம் ஜெயிச்சாலும் நம்ம ஜெயிச்ச மாதிரி தானே. கண்டிப்பா இது வரைக்கும் வந்ததுலேயே பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இந்த ஒரு 3 வீக்ஸ்லனா எது சொல்வீங்க சார்? நிறைய வந்திருக்கு. உங்களை அடிக்கலாம் தோணுச்சு, கொல்லாம் தோணுச்சு அப்படின்லாம் நிறைய பேர் சோஷியல் மீடியால நிறைய கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி என் பொண்ணுகிட்ட, பொண்ணுக்கு தெரிஞ்ச பையன் யாரோ, ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க, பேசாம அந்த ஆளை விசாரிச்சு கொன்னுடு, அந்தளவுக்கு உள்ள போயிட்டான்னு நினைக்கிறேன் அந்த பையன். அதாவது ஒரு ஃபன்னா தான், பட் ஸ்டில் பார்க்கும்போது அந்த எரிச்சல் வருது இல்ல. ஆக்சுவலா இது ஒரு நல்ல விஷயம் தானே சார், ரொம்ப உங்களை வெறுக்கிறாங்கன்னா அதுக்கேத்த ஹோம்ஒர்க்கும் நீங்க வந்து பயங்கரமா பண்ணிருப்பீங்களா இந்த கேரக்டருக்காக. சோ இந்த கேரக்டருக்கு என்ன மாதிரியான ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து பாத்தீங்க, ரிசர்ச் ஏதாவது பண்ணீங்களா? ரிசர்ச்ங்கிறது நான் பெருசா ஒன்றும் பண்ணல. ஏன்னா சி ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி எனக்கு என்ன சொன்னார்னா, நான் கேட்டேன் ஒரு காப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்னும் ஃபிட்னஸ் எல்லாம் இது பண்ணி உடம்புலாம் இழைக்கணுமா என்ன பண்ணணும், இல்லை 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 எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க, ஆனால் கொஞ்சம் ஃபிட்னஸ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து காட்டில் கீட்டில் நடக்கிற விஷயம்லாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து ட்ரெக்கிங் இந்த விஷயம்லாம் வந்து செகண்ட் பார்ட்டில் நிறைய வரும். ஏன்னா அந்த 4 hours அங்கே போகிறதுக்கே டைம் ஆகும்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு இப்போ நாங்கள் தங்குற இடத்துலேருந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் ரீச் ஆகணும்னா மினிமம் ஒரு 3 hours ஆகும். 3 hours இல்லை, ஒரு 1.5 to 2 hours ஆகும். ஸோ கஷ்டம், காட்டில் ஷூட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்டில் தான் அதிகமாக வரும். ஸோ அவர் சொன்னது அது, ப்ளஸ் அவர் சொன்னது அதான் அந்த ஃபீலை வந்து மற்றவங்களை வந்து பார்த்தாலே வந்து நீ ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ணணும் அந்த விஷயத்த அப்படின்னு சொன்னார். அது நான் பண்ணேன். மற்றபடி நம்ம பெருசாக வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கோ இதுக்கோ ஒன்றும் வாய்ப்பு இருக்காது வெற்றி சினிமாவை பொறுத்தவரைக்கும். ஏன்னா அவரே ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பக்கா டீட்டெயிலாக எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுருப்பார். ஸோ நம்ம போகும்போதே எல்லாத்தையும் வந்து இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிடுவார். ஸோ நம்ம அவர் சொன்ன விஷயங்களை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு கேரக்டருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அந்த கேரக்டரோட சைக்காலஜி, கேரக்டரோட பாடி லாங்குவேஜ், கேரக்டரோட ட்ரெஸ்ஸிங், கேரக்டர் பேசுகிற விதம் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் ஒரு கேரக்டர் ஆகும் இல்லையா. ப்ளஸ் இதுக்கு ஆட் பண்ணிகிட்டே போகலாம் லேயர்ஸ். பட் அவரை பொறுத்த வரைக்கும் பேசுகிற லாங்குவேஜ் அவர் சொல்லிடுவார். எழுத்துல வந்து இருந்தாலும் அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும். ஒரு டேக்கில் வந்து அவர் சொன்னது சொன்னாலும் இல்லை இல்லை இன்னொரு இப்படி பேசலாம் இப்படி சொல்லலாம் அப்படின்னு மாற்றிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும்.
ஸோ அந்த ஸோ பேசுகிற விஷயம் வந்து அவரே இது பண்ணிடுவார், டிசைன் பண்ணிடுவார். நம்ம கேரக்டருக்கு என்ன லுக்குங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த மீசை அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே விண்டேஜ் லுக்கில். ஆமாம், அதுக்கு என் வைஃபும் பொண்ணும் வந்து படம் பார்க்கும்போது அவர் அவரை வந்து பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க, காலில் கால் போட்டு, கால் மேலே கால் போட்டு. அதை பார்க்கும்போது திடீர்னு ரெண்டு பேரும் வந்து ஏய் ஹிட்லர் அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அப்போ நான் வெற்றிமாறனை கேட்கணும்னு இருக்கேன். ஒருவேளை ஹிட்லர் தான் அவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன், ஹேர் ஸ்டைல் வேற எப்படி சீவன மாதிரி இருக்கும் கேரக்டர் பண்ணணும்னு நினைச்சது. சோ மேபி அவருக்கு அது அதுவா இருக்கலாம், ஹிட்லர்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி கூட இருக்கலாம். ஆமா, இன்ஸ்பயர் ஆகி இந்த கேரக்டர் அந்த மாதிரி லுக்ல வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் கேட்கணும் அவர்கிட்ட. ஆல்ரெடி வெட்டிபன் சார் படங்கள் ரிலீஸ் ஆனாலே வந்து டீகோட் பயங்கரமா போகும். நீங்க இந்த ஒரு மேட்டர் வேற சொல்லிட்டீங்க அப்படின்றதுனால இதுக்கப்புறமா இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சார். ஒரு சில நடிகர்கள் வந்து வெற்றிமாறன் படத்துல நடிச்ச நடிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில டைம்ல இந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில டைலாக் வந்து எங்களே சொல்ல சொல்லிடுவாரு, அந்த கேரக்டர் என்ன பேசுமோ அதை வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. இதுல நீங்க பண்ணது ஏதாவது இருக்கா சார், நீங்களா பேசுனது அந்த மாதிரி? அது டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, பட் ஒரு ஒரு லென்த் டைலாக் இருக்கும்போது சிலது ஏதாவது நீங்கள் அது உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா அது ரெலவெண்ட்டாக இருந்தால் வந்து ஒத்துப்பாரு. அது ஒன்றும் ஆ இது நல்லா இருக்கா, ஆமாம் அது நல்லா இருக்கா, அதை போட்டுக்குங்க அப்படிம்பாரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி எந்த சீன் உங்களது பார்த்து கொஞ்சம் நீங்களே இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு ஆஹா ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்லாங்ல சொன்னதுனா எந்த சீன் சார்? ஆக்சுவலா அதெல்லாம் கொஞ்சம் எடிட்ல போயிடுச்சு, இன்னும் மீதி எல்லாம் செகண்ட் பார்ட்ல வருது. ஓகே, அதனால ரிவீல் பண்ண முடியாதா? ஆமா ஆமா. ஓகே, எஸ்பெஷலி வந்து அந்த ஸ்மோக்கிங் சீன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எடிட்ல கம்மியா இருக்காது, ஏன்னா ஸ்மோக்கிங் சீன் காட்டக்கூடாதுங்கிற ஒரு ஒரு மனசில் இருக்கலாம் அவருக்கு. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணியிருந்தோம் என் சைட்லேருந்து. நான் கொஞ்சம் அந்த டைமிங்கு எங்கே வந்து இழுக்கணும், எங்கே வந்து விடணும், அது எப்போ பேசணும், எந்த டைலாக் எப்போ பேசணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் எடிட்டில் போயிருக்கு. ஆக்சுவலாக ஆர்ட் டைரக்டரும் வந்திருந்தார் சார் ஜாக்கி, அவர் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. ஆக்சுவலாக சொன்னா நிறைய நாங்கள் வந்து ரியல்னு நினைச்சதே செட் அப்படிங்கிற மாதிரி, அந்த வில்லேஜ் காமிச்சதுலாம் கூட செட் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது சார், நீங்களும் வந்து செட்டுன்னு செட்டு மாதிரியே இருந்துச்சா? ஏன்னா நீங்க நேரில் பார்த்தும் போது எப்படி இருந்தது அந்த அனுபவங்கள்லாம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏன்னா ஏற்கனவே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போதே அந்த வில்லேஜ் அந்த குடிசைலாம் இருந்தது. ஸோ ஏ இதெல்லாம் இது அப்படின்னா, இல்லை நாங்கள் போட்ட செட்டு, நம்ம போட்ட செட்டு, நாங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, சூப்பரா பண்ணு, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்தது. அந்த வொர்க் ஷாப்புமே செட்டா சார், அந்த வொர்க் ஷாப், அந்த நீங்க இருந்த இடங்கள், நாங்க இருந்த இடங்கள், அந்த போலீஸ் கேம்ப், போலீஸ் கேம்ப், அது அது வந்து செட் பார்ஷியலி, பட் அந்த பில்டிங் எல்லாம் இருக்கு, அந்த பில்டிங் எல்லாம் இருக்கு. அது வந்து ஒரு பழைய ஃபேக்டரி, அது அது க்ரஷர் ஃபேக்டரி, இப்போ அது ஃபங்க்ஷன் ஆகல, இடிஞ்சு போன ஒரு ஃபேக்டரி. அங்க வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அந்த ரூம்ஸ் கேம்ஸ் அந்த படிக்கட்டு எல்லாமே அதெல்லாம் செட், கொஞ்சம் அந்த படத்துக்காக மாத்திருக்க மாதிரி. எனக்கு ஒரு சின்ன டவுட் சார், ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு ஆடியன்ஸா பாக்குறப்போ உங்களை வந்து எல்லாருமே வந்து அந்த மக்கள் படையினர் வந்து சுத்தி நின்று துப்பாக்கி சூடுலாம் வந்து நடக்கும், அதுல வந்து எல்லா கான்ஸ்டபிளும் அவங்கள துரத்திட்டு போறப்போ இங்க உங்க கூட வந்து டிரைவர் வந்து இறந்துருப்பாரு. எனக்கு என்ன டவுட்னா, அந்த இடத்துல ஒரு புல்லட் வந்து ஓசி ராகவேந்தர் ஷூட் பண்ண புல்லட்டா அப்படின்ற மாதிரி தோணுது. டவுட் வந்துச்சா? டவுட் வந்துருச்சு. சரி, அப்படி இருக்கு, செகண்ட் பார்ட்ல வருமா? ஓகே, எல்லாமே பண்ணிட்டேன். ஆமா, எல்லாமே, ஏன்னா வந்து நான் யோசிச்சேன், திடீர்னு நீங்க வந்து ஒரு ஜர்க்காகி மேல போறான் பாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா, இங்க எப்படி ரெண்டு புல்லட் இருந்துச்சு, இந்த பக்கம் எப்படி போனாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கூஸ் பம்ப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு சார். ஓகே, அண்ட் மெயினா இந்த கேரக்டர் பிளே பண்ணும் போது உங்க மனசுல என்ன சார் ஓடிட்டு இருந்துச்சு? சி, அந்த ஷாட் எடுக்கும் போது அந்த எல்லாரையும் துச்சமா பாக்குறது, அது வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிப்பேன், யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அது இன்டர்னலைஸ் பண்ணுவேன். அது இன்டர்னலைஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஃபேஸ் ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ஒன்று தான் நான் நினச்சிருந்தேன். மற்றபடி வேறு எதுவும், சி அஃப்கோர்ஸ் படம் நல்லா ஓடணும், பெரிய ஹிட் ஆகணும், சக்ஸஸ் ஆகணும், பேர் வரணும், அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் அது பேக் ஆஃப் த மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் நடிக்கும் போது இதுதான், அது அந்த ஒரு விஷயம் தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக மனசில் நினச்சிருந்தேன். ஷார்ட் எடுக்கும்போது யார் பக்கத்தில் இருந்தாலும் நீ யார்ரா எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மனசில். ஸோ இதில் வந்து முக்கியமான சீன் என்னன்னா,
குமரேசன் வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோயின் அந்த மக்கள் எல்லாருமே நீங்க கூட்டு வச்சு இதில் யார் வந்து மக்கள் படையினருடைய ரிலேட்டிவ் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிற சீன் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்தது. ஏன்னா பயங்கர ஒரு அந்த சீன்ல உங்களுடைய ஒரு டாப் நாச் நெகட்டிவிட்டி நீங்க அதை ஷோ பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து டிஸ்பீட்ட போனால் ஹெல்ப் பண்ணுவார் உனக்குன்னு வந்து சூர்யா அடிச்சு அனுப்புவாங்க. ஆனால் அப்பயும் நீங்கள் வந்து எதுக்கும் மனசு மாறாமல் இருப்பீங்க. அந்த ஸ்பாட்டில் எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா தியேட்டரில் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி நெஞ்சு அப்படியே பிசைகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸ்பாட்டில் அது பார்க்குறப்போ உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு சார் அந்த சீன்? இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா சீ நியூட் சீன் எடுக்கணும் அப்படிங்கிறனோடனே வந்து எல்லாமே நியூடாக இருப்பாங்கன்றது கிடையாது. அந்த ஸ்கின் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பிடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் பாவம் ஒரு மாதிரி இதெல்லாம் உண்மையாகவே நடந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, ஒரு கஷ்டமான ஒரு இது ஒரு மாதிரி இருக்குமா தான் இருந்தது. அந்த எடுக்கும்போது ஒரு ஹெவியாக தான் இருந்தது. ஓகே, அண்ட் ப்ளஸ் வந்து மற்ற ஷார்ட்ஸோ இல்லை எவ்வளோ சீரியஸான ஒரு ஷார்ட் எடுக்கும்போது கூட நீங்கள் வந்து டைரக்டர் வந்து கட் சொன்னோடனே எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு போயிடலாம். இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஷார்ட் கட் ஆனோடனே அவர் என்ன பண்ணுவார்னா முதல்ல எல்லாருக்கும் வந்து போத்திக்கிறதுக்கு வேற துணி கொடுக்க சொல்லுவார். ஸோ ஒரே ஒரு ஆள் உள்ளே வந்து எல்லாருக்கும் துணி கொடுத்துட்டு வெளில போயிடுவார். ஷார்ட் எடுக்கும்போது வேற யாரும் இருக்க மாட்டாங்க உள்ள, வெறும் கேமராமேன் ஆர்டிஸ்ட் அவ்வளோதான். வெற்றிமாறன் வந்து பக்கத்து ரூம்ல வந்து மானிட்டர்லாம் பார்த்துட்டு அவர் அங்கே இருப்பார். அந்த மாதிரி இருக்கும். சோ அவர் ரொம்ப சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணார் அந்த விஷயத்தை. அப்புறம் நீங்க கூப்பிட்டு பேர் என்னன்னு கேப்பீங்க. தமிழரசின்னே தமிழரசி அதான் பேசுறான். நீங்க சொன்ன அந்த பாஸ் விட்டு சொன்னதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு மொமெண்டா இருந்துச்சு சார் தியேட்டர்ல. அதெல்லாம் வெற்றிமாறன் சொன்ன பாஸ் தான். அவரோட ரைட்டிங் தான் அதெல்லாம். இல்ல அந்த பாஸ் அதெல்லாம் வந்து அவர் சொல்லிடுவார். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க அதெல்லாம் சொல்லிடுவார். அது சமயம் இருந்து சார் ஆக்சுவலி கொஞ்சம் விட்டுட்டு நீங்க திரும்பி பார்த்துட்டான் அதனாலதான் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடிப்பீங்க. நான் வந்து நிறைய சொல்லலை, ஏன்னா வந்து ஸ்பாய்லராக இருக்க போது இன்னும் பார்க்காதவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி. ரியல் லைஃப்லேயே உங்களை மாதிரி அந்த ஐ மீன் அந்த கேரக்டர் மாதிரியே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்கன்னா என்ன சொல்லுவீங்க சார் அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட? மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது நெகட்டிவாக நான் சொல்கிறது, ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இது விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. கொடுத்தப்போ வந்து நிறைய கொலாஜா வருது, சீன்ஸ் வந்து கண்டினியூட்டியா இல்லாம மாறி மாறி வருது. அதுல ஒரு சீன்ல வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கன் வச்சுட்டு உங்க எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு கிளம்புற மாதிரி இருக்கு. மேபி அந்த சீன்லாம் வந்து என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்ட்டுல தான் பார்ப்போம். அது வந்து ஒரே ஒரு ஸ்பாய்லர் நான் என்ன கொடுக்க விரும்புறேன்னா விஜய் சேதுபதி வந்து எண்ட் வரைக்கும் வருவார். எல்லாரும் இருக்கும், அவரும் தான் அவர் தானே மெயின் அந்த இடத்துல. நானும் இருப்பேன். அவரை பத்தி மட்டும் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் டவுட் இல்ல. அவர் அதுல இருந்து பாஸ் ஏனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் அதிகமா இல்லன்னு சில பேர் கேட்டாங்க. சோ அவர் கடைசி வரைக்கும் வருவார். சூப்பர் சார், இந்த கரெக்டர் பண்ணியாச்சு. சூப்பரான ரெஸ்பான்ஸும் ஆடியன்ஸ்ல இருந்து வந்தாச்சு. அப்ப திருப்பி திருப்பியும் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில என்ன கேள்விப்பட்டிருக்கோம்னா, ஒரு ரோல் வந்து நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்த ரோல்ஸும் அதே மாதிரியே கேட்பாங்க அப்படின்னு. சோ அது மாதிரி கேக்குறாங்களா சார்? நிறைய ஃபோன் கால்ஸ் வருதா? வந்துட்டு இருக்கு. பட் வெறும் போலீஸ் ஆஃபீஸராகவே வருதா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, இண்டஸ்ட்ரியில் ஸ்டீரியோடைப்பிங்கிறது வந்து ரொம்ப காமனான விஷயம். ஒரு ஒரு படம் அதில் நீங்கள் பண்ண கேரக்டர் அது ஹிட் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி தான் டிசைன் பண்ணி கூப்பிடுவாங்க. வேறு மாதிரி யோசிக்கிற ஒரு டைரக்டர் தான் ஒரு வெற்றிமாறன் ஆக முடியும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள், ஒரு காமெடியன் சூரிய வந்து ஒரு ஹீரோவாக மாத்திரம் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவரை வந்து காஸ்ட் பண்ணி பக்கத்தில் ரொம்ப சாஃப்டாக இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்த நான் என்னை வந்து ஒரு வில்லனாக மாற்றி அதெல்லாம் ஒரு சாதாரண, அதாவது ரொம்ப பெரிய ரிஸ்க். ப்ளஸ் எவ்வளோ பெரிய ஒரு விஷன் இருக்கணும் ஒரு டைரக்டருக்கு இல்லையா? அந்த விஷன் இருந்தால் தான் இது கரெக்டாக வருமா அப்படின்னு அவர் யோசித்து பார்த்து டிசைட் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. ஓகே, இவர் ஒரு வில்லன் பண்ணியிருக்காரா, இதே மாதிரி ஒரு கேரக்டர் இது அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் நல்ல டைரக்டர்ஸ் அவங்கிறது அதான் ஒரு இது பிரேக் பண்ணி அப்படி நிறைய கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி வந்தாலுமே ஒரு ஆக்டராக, அதாவது தேடல் இருக்கிற ஆக்டர்னா நம்ம அதில் போய் சிக்கக்கூடாது.
அதே மாதிரி வெரைட்டியா பண்ணணும். இப்போ நாசர் சார் பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்டே வந்து நாயகன்ல வந்து அவ்வளோ பயங்கரமான கேரக்டரு, ஒரு கமிஷனர், பெரிய ஹிட் படம். அதே மாதிரி எத்தனை கேரக்டர்ஸ் அவருக்கு வந்திருக்கலாம் அப்போ, எதுலையுமே அவர் போய் இதாகலை, ஸ்டீரியோடைப் ஆகலை, மாட்டிக்கல. வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் இது வரைக்கும் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுதான் ஒரு ஆக்டருக்கு. அண்ட் வெற்றிமாறன் சாரோட மூவி கமிட் ஆகும் போது உங்க கேரக்டர் மட்டும் தான் சொன்னாரா இல்ல கதையே வந்து ஃபுல்லா உங்களோட ஷேர் பண்ணாரா? ஓரளவுக்கு சொன்னாரு, ஓரளவுக்கு சொன்னாரு. அவர் சொல்லும் போது எனக்கு வந்து அது ஜிஸ்ட் என்னங்கிறது புரிஞ்சிருச்சு, என்னோட கேரக்டர் என்னன்னு புரிஞ்சிச்சு, இந்த கதைக்கு என்னோட கேரக்டர் என்ன கான்ட்ரிபியூட் பண்றதுங்கிறது எனக்கு கிளியரா புரிய வச்சிட்டாரு. ஓகே. அண்ட் அவர்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபோக்கஸ், டெடிகேஷன். ஒரு படம் அவர் கையில் எடுத்துட்டாருன்னா அது முடிக்கிற வரைக்கும் வேற எதை பற்றியும் யோசிக்க மாட்டார் மனுஷன். நான் பார்த்த வரைக்கும் நான் 2021 ஜனவரியில் நான் போய் ஜாயின் ஆகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் 8 மாதத்துலேருந்து இது இதோட ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேருந்து இது வரைக்கும் இன்னும் வேற எதை பற்றியும் அவர் யோசிக்கல. அஃப்கோர்ஸ் அடுத்தடுத்த லைனப்பில் படங்கள் இருக்குது, வாடிவாசல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இதை முடித்ததுக்கப்புறம் தான் அதில் வந்து இறங்குவார். ஐயோ ஒரு பெரிய ஹீரோ படம் வந்துடுச்சு, நம்ம அதில் போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. 100% இல்லை, 1000% ஃபோக்கஸ். ஒரு படம் எடுத்துட்டாருன்னா அதாவது நார்மலாகவே வந்து படங்களை பற்றி தான் அவரோட டோட்டல் ஃபோக்கஸ் இருக்கும், வேறு எதை பற்றியும் அதிகமாக அவர் வந்து இது பண்ண மாட்டார். அஃப்கோர்ஸ் வெரி வெரி அவேர், பொலிட்டிக்கலி அவேர் பர்சன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்க, நிறைய படிப்பார். ஸோ வெரி அவேர் பர்சன். அவருக்கு ஒரு பெரும்பாலும் வந்து தெரியாத சப்ஜெக்டே இருக்காது, லைக் எக்கனாமிக்ஸ், வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ், ஜியோ பாலிட்டிக்ஸ் எது எடுத்தாலும் வந்து நல்ல தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷன். பட் அதெல்லாம் இருந்தாலுமே படங்கள் தான் அவரோட மெயின். உயிர் மூச்சு எல்லாமே படம் தான், சினிமா தான். இன் பிட்வீன் வடசென்னை 2 பத்தி ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டாரா சார்? அது இல்ல எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த கேரக்டர் ஐ மீன் அந்த படத்திலேயே உள்ள போயிட்டார் இல்ல விடுதலை படத்துக்கு? இல்ல அதான் சொல்றேன், எல்லாருமே அடுத்த லைன் அப்ல இருக்குன்னாரு. இந்த வடசென்னை பிகாஸ் ஒரு டெஸ்ட் ஷூட் ஒரு நாள் பண்ணாங்க இல்லையா, அதனால வந்து அது என்ன நடக்குது, அந்த டெஸ்ட் ஷூட் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அதை தாண்டி டெஸ்ட் ஷூட் நடந்துச்சுன்னா கண்டிப்பா ப்ராஜெக்ட் ஆனுங்கிறது நமக்கு தெரியும். வேற மத்த படங்களை பத்தி எனக்கு அவ்வளோ ஃபியூச்சர், அவரோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி எனக்கு அவ்வளோ தெரியாது. எப்படி சார் நீங்க ஆஃப் ஸ்கிரீன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா? இல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, பட் அதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. பட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னா ஹவு டு யூ டிஃபைன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ டெய்லி மீட் பண்ணிக்கிறது, டெய்லி ஃபோன் பண்ணிக்கிறது, எங்களோட ஸ்லாங்ல சொல்றோம்னா மச்சான் மாப்ள அந்த மாதிரி? அந்த மாதிரி கிடையாது. இது வரைக்கும் சி நான் அவர் ஏடி டேஸ்ல இருந்து ஏடியா இருக்கும் போது எனக்கு தெரியும். அப்போ வந்து வெற்றின்னு கூப்பிடுவோம், அவரும் சேத்தன் கூப்பிடுவாரு. இது வரைக்கும் அப்படிதான் செட்லயும் வந்து நான் சார் கிரன்லாம் கூப்பிட்டதே இல்லை. சில நேரம் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அவரும் வந்து சேத்தன் இது பாருங்க அப்படின்னு சொன்னோடனே நானும் அப்படி ஆயிடுச்சு. ஸோ அவரும் அதை எதிர்பார்க்கறது இல்லை. பட் மச்சா மாப்பிள்ள மாதிரி அவர் வந்து அவரோட ரொம்ப சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், அவர் அவங்க கூட மட்டும் தான் அப்படி பிஹேவ் பண்ணுவார். மத்தவங்களோட ப்ரொஃபஷனலா இருப்பார். ஓகே. சொல்லுங்க சார் எப்படி இருக்கு இந்த கம்பேக்? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு. சூப்பர். சோ அந்த பிரேக் அதான் ரொம்ப காலத்துக்கு பிறகு கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்களா, அந்த பிரேக் டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தார் சேதன் சார்? ஒரு படம் டைரக்ட் பண்ணனும்னு முயற்சி எடுத்தேன். அது வந்து 2009 ஆரம்பிச்சு 2010 வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது, படமே ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வேறு காரணங்களால் அது வந்து தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி ஃப்ரெஷ்ஷாக அப்ரோச் பண்ணி முயற்சி பண்ணி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு முயற்சியும் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் அப்போ அப்படியே நின்றுச்சு. பட் அதில் எனக்கு கிடைச்ச ஒரு ப்ளஸ்னால் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இப்போ என்கிட்ட இருக்குது, ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் என்கிட்ட ரெடியாக இருக்குது. அது இல்லாமல் சில ஸ்கிரிப்ட் ஐடியாஸும் இருக்குது, அது வந்து ஒர்க் பண்ணணும். இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் வந்து சீரியல்ஸ் நடிக்கிறத நிறுத்திட்டேன் பை 2012 ஐ திங்க் ஐ ஸ்டாப்ட். ஸோ 2000 அது வரைக்கும் அதுக்கு நடுவில் வந்து படங்கள்லாம் நடிச்சிட்டு தான் இருந்தேன், டப்பிங் பண்ணிட்டு இருந்தேன்.
இதெல்லாம் போயிட்டு இருந்தது ஒரு பக்கம், ஆட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் சீரியல்ல ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருந்தீங்களா சார், ஏன் திடீர்னு சீரியல்ல இருந்து வந்ததுக்கான காரணம் என்ன? அவ்வளோ பாப்புலாரிட்டியில இருந்தும் போது கூட இல்லை, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சீரியலில் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை இனிமே அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அது வந்து ரொம்ப சஃபோகேட்டிங்கான ஒரு ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் ஆகிடுச்சு. அது மூச்சு முட்டுற மாதிரி ஒரு இது வரும்போது இனிமே வந்து வேண்டாம் நம்ம சினிமா தேடி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் அப்போது 2000 ஆக்சுவலாக படம் டைரக்ட் பண்ணும்போதே அதை எடுத்துட்டேன். பட் அந்த ஃபஸ்ட்டு அந்த முயற்சி வந்து ட்ராப் ஆகும்போது திருப்பி ஒரு சீரியல் கமிட் பண்ணி அதை நடிச்சிட்டு இருந்தேன். பட் அது முடிச்சதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணி வந்துட்டேன். ஷோராக வேண்டாம். அண்ட் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அது உண்மையான்னு தெரியல, சீரியலில் ஒன்ஸ் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சினிமா சான்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், அவங்க வந்து பிராண்ட் பண்ணிடுவாங்க சீரியல் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இஸ் தட் ட்ரூ? அது ஆமாம் நிச்சயமா. அட்லீஸ்ட் நான் நடிச்சிட்டு இருக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. கூப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து சீரியல் நடிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் பொல்லாதவன் நடித்தேன், தாம் தூம்லாம் நடித்தேன், அதெல்லாம் பண்ணேன். பட் ஸ்டில் ஒரு ஒரு டக்குன்னு பிஸி ஆகிற மாதிரியெல்லாம் நடக்காது அப்போது. இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல, பிகாஸ் ஐ கான்ட் டாக் அபவுட் டுடே. பட் அப்போது கண்டிப்பாக அந்த விஷயம் இருந்தது. அதனால தானே ஒரு நான் சீரியலில் இருந்தால் சினிமாவில் கூப்பிட மாட்டாங்கங்கிற ஒரு கண்டிஷன் இருந்ததுனால தான் நான் வந்து அதை விட்டுட்டு வெளில வர வேண்டியதாக போச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு கேரக்டருக்கும் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவீங்க சார், பிஎட் காமெடி, பிஎட் இந்த மாதிரி வில்லனிக் ரோல், எந்த ரோலாக இருந்தாலும் என்ன மாதிரியான ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்டில் அந்த 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 கேரக்டர் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, அதாவது அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த கேரக்டருக்குங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ப்ளஸ் ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அது ஒரு நாலு பில்லர்ஸ் இருக்குது, அந்த நாலு பில்லர்ஸ் மேலே தான், அந்த ஃபவுண்டேஷன் மேலே தான் நீங்கள் அந்த கேரக்டர் பில்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு அந்த அந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எந்த மாதிரி அது வந்து நடக்கும் உட்காரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். ரெண்டாவது அந்த கேரக்டரோட உடை என்ன, ஹவு டஸ் இட் லுக் அப்பியரன்ஸ். மூணாவது எப்படி பேசும், ஓகே அந்த கேரக்டர் எப்படி பேசும், ஃபாஸ்ட்டாக பேசுமா ஸ்லோவாக பேசுமா இல்லை யோசிச்சு பேசுமா தடுமாறுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கெட்ட வார்த்தை நிறைய பேசுமா, இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது ஒன்று. நாலாவது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் அ கேரக்டர்ஸ் சைக்காலஜி. அந்த கேரக்டர் எப்படி என்ன நினைக்கும் மற்றவங்கள பற்றி இல்லை உலகத்தை பற்றி, வேரியஸ் அதர் திங்ஸ், அந்த ஸ்கிரிப்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அது என்ன நினைக்கும். ஸோ இந்த நாலு பில்லர்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னா இதுக்கு மேல அந்த கேரக்டரோட பில்டிங்ங்கறத கட்டிடலாம் நீங்க. சோ அடுத்தடுத்து என்ன பண்ணனும் அப்படிங்கறது ஃபவுண்டேஷன் தான் மெயின். ஃபவுண்டேஷன், இந்த நாலு ஃபவுண்டேஷன் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா போட்டீங்கனா இதுக்கு மேல நீங்க டெவலப் பண்ணி போவீங்க. சோ இது மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சூப்பர். அண்ட் உங்களை மாதிரியே நிறைய பேருக்கு ஆஸ்பைரிங்கா இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணனும், டிஃபரண்ட் டிஃபரண்ட் கேரக்டர்ஸ் வச்சு ப்ளே பண்ணனும், அந்த மாதிரி ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்குலாம் நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? டூ திங்ஸ். ஒன்னு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வர்ச்சு வந்து ஒரு புதுசாக சினிமாக்குள்ளே வர்றவங்களுக்கு என்ன இருக்கணும்னா பேஷன்ஸ். இன்றைக்கி போய் ஒரு ரெண்டு டைரக்டரை பார்த்துட்டு வந்தோம், ஒர்க் அவுட் ஆகலை, ஒரு மூணு மாதத்தில் என்ன இப்போ இது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது நமக்கு அப்படின்னு கிளம்பி போய்ட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாகவே வந்து சினிமா தான் நமக்கு இருமூச்சு, வேறு எதுவுமே நம்ம வந்து பண்ணக்கூடாது, இது தான் சினிமா, நடிகனாக தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி வர்றவங்களுக்கு அந்த பேஷன்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சில நேரம் ஒரு ஒரு காலையில் வண்டி எடுத்தோம்னா ஒரு லைனாக ஒரு ஆஃபீஸ்க்கு அப்புறம் இன்னொரு ஆஃபீஸ், இன்னொரு ஆஃபீஸ்க்கு அப்புறம் இன்னொரு, அதை லைனாக பார்த்துக்கிட்டே இருப்பேன், போயிட்டே இருப்பேன். ஒரு இடத்துல வந்து நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, வாய்ப்பு கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் நல்லா உட்கார வச்சு பேசி, அப்போ நமக்கு என்ன, ஓ நம்மளை பேசுகிற அளவுக்கு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்மக்கிட்ட ஏதோ குவாலிட்டி இவங்க இது குவாலிட்டி உங்களுக்கு தெரியுது, ஸோ அதனால தான் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு நமக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னொரு நாலு நாள் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு ஒரு இப்போ சில நாள் என்ன ஆகிடும்னா ஒரு பத்து பேரை பார்த்தா பத்து பேரும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி எப்படி பண்ணுவாங்க சார்? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி விசி, சிலர் வந்து உள்ளே விட மாட்டாங்க, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போனோம்னா அந்த செக்யூரிட்டியே சொல்லி அனுப்பிச்சிடும், எங்க ஃபோட்டோ காட்டுங்க, ஆ போங்க
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் வாங்க அப்படின்றவர். இந்த எல்லா ஹோப்பையும் உடைச்சிருவாங்க. ஆமாம், அந்த அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு நாளில் ஏதாவது ஒன்று நடந்தால் பரவாயில்ல. சில நாட்கள் வந்து எல்லாருமே பார்க்குறவங்கெல்லாம் சில சிலர் வந்து இருக்க மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது, ஏதோ மீட்டிங்கில் இருப்பாங்க, இதில் இருப்பாங்க, அவங்க ப்ராஜெக்ட் நிறைய விஷயங்கள் வேலையாக இருப்பாங்க. பட் நம்ம லக்கு அப்படி இருக்கும், போகிற இடங்கள்லாம் ஒரு ஒரு நாள் இந்த மாதிரி இதாகிட்டோம். ஏன்னா அப்போ என்ன ஆகிடும்னா, ஐயோ நமக்கு வந்து அந்த நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்துட்டோம் போல இருக்கு, நடிக்கிறதுக்கு நமக்கு அந்த குவாலிட்டி எல்லாம் இல்லை போல இருக்கு, நம்மளே வந்து டவுட் படுது. ஆ, செல்ஃப் டவுட் வந்து நிறைய வரும், நிறைய வரும். ஸோ அப்போல்லாம் ஓடி போயிடலாமா திருப்பி அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அந்த நேரத்தில் நம்ம விட்டுறக்கூடாது, அதுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் நமக்கு. எனக்கு லக்கிலி ஐ ஹேட் சம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். டேய், அந்த முக்கில் இருக்கு அந்த அது அந்த முக்கில் நீங்கள் நீ திரும்பினோடனே உனக்கு இருக்குது, அங்கே வெயிட் பண்ணியிருக்கு, அந்த முக்கு வரைக்கும் போ அப்படிவாங்க. அந்த முக்குங்கிறது எப்போ வரோன்றது நமக்கு தெரியாது. அந்த 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 கார்னருங்கிறது எப்போ புஷ் பண்ணுறது, இட் ஹெல்ப்ஸில். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி பெப்டாக் கொடுக்கறதுக்கு, உங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 100% தேவை. சிலருக்கு வீட்டில் இருப்பாங்க. நான் வந்து வீடெல்லாம் வீடெல்லாம் விட்டுட்டு தானே இங்கே வந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அப்போல்லாம் மொபைல்லாம் கிடையாது. நினச்சப்போ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்கெல்லாம் ஃபோன் எல்லாம் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாரோ நல்லா என்கரேஜ் பண்ணி பேசுறதுக்கு நமக்கு ஃபேமிலி என்கரேஜ் பண்ணாங்களா சார் உங்களுக்கு? ஆஃப்கோர்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஆஃப்கோர்ஸ். இப்போ அம்மா, எங்கள் அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அம்மா நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அதாவது சின்ன வயசுலேருந்தே அப்பா இல்லாத ஒரு பையன் படித்து ஒரு கிராஜுவேட் ஆனோடனே வேலைக்கு போகணும், ஏதாவது வந்து பொழப்பு தேடணும் அப்படிங்கிறது தான் அவங்க இருப்பாங்க. பட் நான் வந்து இல்லை, நான் என்ன வேணாலும் சினிமாவில் தான் சக்ஸஸ் ஆனாலும் சினிமா தான், ஃபெயில்யூர் ஆனாலும் சினிமா தான், நான் அதை விட்டு வேறு எதுவும் எனக்கு தெரியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட், இல்லை நீ பண்ணு, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த காலத்தில் வந்து நீங்க வந்து ஓசி ராகவேந்தர் இந்த கேரக்டர் வந்து பயங்கர நெகட்டிவ் சைடு, மிரட்டு மிரட்டு மிரட்டி இருக்கிற கேரக்டர், இவர் தான் பாஸ் நினைச்சா அதுக்கு மேல ஒரு பாஸ் வராரு சுனில் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மேனன் சார் வராரு. அவர் வந்து பக்கா கிரே ஷேடு, அவர் வந்து நல்லவராகவும் இருக்காரு கெட்டவராகவும் இருக்காரு. ஸோ எண்ட் ஆஃப் தி டே அவர் யார், அந்த கேரக்டர் என்ன ரிவீல் பண்ண போகுது, அவர் நல்லவரா கெட்டவரா? சிஸ்டம் தான். சி, அது வந்து ஒரு சிஸ்டமை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் தானே, சிஸ்டம் தானே. இப்போ யாருக்குமே வந்து இவனை வந்து குடும்பப்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்காது. அஃப்கோர்ஸ் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இருக்கும், ராகவேந்தர் மாதிரி இருக்கும், பட் பெரும்பாலும் சிஸ்டம்னா வேலை, அந்த வேலை நடக்கணும். அந்த வேலை நடக்கணும்னா அதுக்கு என்னவோ அது பண்ணணும், அது தப்பு சரி ரைட்டு ராங் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு சிஸ்டத்தை வந்து பிரதிபலிக்கிற ஒரு கேரக்டர் தான் கௌதம். ஏன்னா அவரோட கேரக்டர் வந்து அவர் போலீஸாகவும் ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமை, இந்த பக்கம் வந்து மக்களை பற்றியும் அவர் புரிஞ்சுப்பார். ஸோ அதான் அந்த ஒரு டவுட் இருந்தது. இன்னொரு விஷயம், செகண்ட் பார்ட்லேயாவது வந்து குமரேசன் கிட்ட நல்லா பேசுவாரா ராகவேந்தர்? ஓகே, நம்ம பார்ட் 2ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து ஆமா இல்லன்னு சொன்னா கூட நாங்க கொஞ்சம் வந்து ஐடியா கரெக்ட். ஆக்டர் அப்படிதான் கரெக்ட்டான ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதே மாதிரி இப்போ நம்ம இன்டர்வியூ வெட்ரி சொன்ன மாதிரி இன்டர்னலைஸ் பண்ணு, முகத்துல எதுவும் காட்டாத அப்படி கரெக்ட். லைக் ஃபேமிலி மேன் சீரிஸ் வந்து இந்தியால ஒரு ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஒரு பெஸ்ட் சீரிஸ். அதுல வந்து தேவதர்ஷினி மேம் வந்து ஒரு ஒரு காப்பா நடிச்சிருப்பாங்க, ரொம்ப சூப்பரா அந்த கரெக்டர் ப்ளே பண்ணிருப்பாங்க. ஏன் வந்து ராகவேந்தர் கரெக்டரும் அந்த காப்பும் ஒரு படம் நடிக்க கூடாது? இன்னைக்கு யோசிச்சு நல்லா இருக்கு. ரெண்டு காப்பும், அந்த ரெண்டு கேரக்டரும் ஒண்ணா வந்து காப்ஸாவே அதே கேரக்டர்ஸா வந்து இன்னொரு படத்துல வந்து நல்லா இருக்கு ஐடியா. ஓகே, நான் ராஜன் டி கே கிட்டயோ இல்ல வெற்றி கிட்டயோ சொல்லி பாக்க. வெற்றி கிட்டயோ சார் ஆன்லைன்ல கிரெடிட்ஸ் னு போட்டு. கண்டிப்பா 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 ஐடியா ஐடியா கிரெடிட்ஸ் கொடுத்துறேன். ஆமா கொடுத்துறோம் சார். சோ அண்ட் இந்த இன்டர்வியூ முடிச்சிட்டு எங்க சார் இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கா? ஷூட்டிங் இல்ல, டப்பிங் போறேன். வாவ், சூப்பர். என்ன டப்பிங் சார்? விடுதலை. ஆஹா, பார்ட் 2 எல்லாம் கிடையாது, பார்ட் 1 தான். என்ன குழப்பாதீங்க சார். அதாவது சீன்ஸ் சேஞ்ச் பண்றாங்களே, ஓடிடி ரிலீஸ்க்காக வந்து சில சீன்ஸ் எல்லாம் ஆட் ஆகுது. இது வந்து மக்களுக்கு ஒரு
உங்க சார்பா வந்து நான் கொடுக்குற ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தி. எஸ் இது போதும் சார். அதுல இந்த சென்சார் பண்ணாம டயலாக்ல மட்டும் விட்டீங்கன்னா அது போதும். அது ஓகே, அதுவும் வரும். அது இல்லாம ஒரு 20 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் எக்ஸ்ட்ரா வருது. ஓ சோ இன்னும் பார்க்காதவங்க பார்த்தவங்களுக்கும் புதுசா ஒரு விஷயம் எல்லாம் அதுல இருக்கு. இது போதும் சார். ஆரம்பத்துல இருந்து நான் புஷ் பண்ணி கேட்டதுக்கு இந்த ஒரு அப்டேட் எங்களுக்கு போதும் சார். சோ எப்படி வந்து தேவதர்ஷினி மேமும் நீங்களும் வந்து நடிக்கலாம் அப்படின்ற விஷயம் சொன்னோமோ, உங்க டாக்டர் அடுத்து என்னென்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ வந்து விஸ்காம் படிச்சுட்டு இருக்கா, செகண்ட் இயர். இப்போ ஒரு மலையாள படம் நடிச்சிருக்கா, ராணின்னு படம் பேரு. அந்த ராணி கேரக்டர் இவ தான் பண்ணியிருக்கா. ஆமா, இப்போ மே மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது அந்த படம். அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கணும். அவங்களுக்கு எப்படி சார் ஃபுல் டைம் ஆக்டர் ஆகணும்ங்கிற ஆசை இருக்கா? ஆமாமா, அப்சல்யூட்லி. சின்ன வயசுல இருந்தே அதுதான் அவளுக்கு. 96 ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்லயே வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரியும் பாக்குறா. ரெண்டு பேரும் ஆக்டர்ஸ், வேற வேலை போய் அவ பார்த்தது இல்ல. சோ சின்ன வயசுல இருந்தே என்ன ஆகணும்னா ஆக்டர் தான் ஆகணும் அப்படின்னு அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருப்பா. உங்களுக்கு ஏதாவது இன்ஹிபிஷன்ஸ் இருந்துச்சா சார்? இந்த மாதிரி பொண்ணு வந்து ஆக்டர் ஆகணுங்கிறாங்களே, நம்ம எல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும், அதனால அந்த மாதிரி கொஞ்சம் வந்து யோசிச்சிங்களா அவங்க ஆக்டர் ஆகணும்னு சொன்னாங்க? இல்ல, பட் எனக்கு எங்க அம்மாவே யோசிக்கல அந்த காலத்துல. இப்போ நான் எதுக்கு யோசிக்கணும்? ஆஹா, சூப்பர். இந்த மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் தான் சூப்பரா இருக்கும் சார். சந்தோஷமா இருக்கு சார், பியூட்டிஃபுல் ஃபேமிலி. ஆக்சுவலி இன்டூ சினிமா அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்க உங்களுக்கான அடுத்த ஜென்ரேஷனுமே வந்து சினிமாக்கு இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கண்டிப்பா. அண்ட் ரொம்ப அழகா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க சார். ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு இன்டர்வியூ. டைம் போனதே தெரியல. அண்ட் உங்களோட அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறோம் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.